வெல்கம் டு சாவித்ரி கிச்சன். எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பாரம்பரியமான ஒரு பொங்கல் நாளில் எல்லாரும் வீட்டில் வைக்கிற சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு தான் நானும் காட்ட போகிறேன். அதை எப்படி செய்யலாம், அதுக்கு என்னெல்லாம் தேவையான இன்க்ரீடியன்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம நாட்டு காய்கறிங்க என்னெல்லாம் கிடைக்குதோ எல்லாம் போட்டு நம்ம வீட்டில் சாம்பார் வைப்பாங்க. நான் வந்து 7, 9, 11 அந்த மாதிரி ஒத்தப்படையில் வர மாதிரி எடுத்திருக்கேன். நான் என்னெல்லாம் காய் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, சக்கரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, வாழைக்காய், பரங்கிக்காய், மொச்சக்கொட்டை, கேரட்டு, முருங்கைக்காய், இந்த மாதிரி எல்லா காயும் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்னெல்லாம் நாட்டு காய்கறிங்க கையில் கிடைக்குதோ நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணலாம். அது அவங்கவுங்க இஷ்டம், அவங்களுக்கு என்ன காய் விருப்பமாக இருக்கோ அது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஜாஸ்தி பார்த்தீங்கன்னா எல்லாருமே கிழங்கு வகைகள் தான் இன்றைக்கி அதிகமாக பயன்படுத்துவாங்க சாம்பாரில். நான் வந்து எல்லா காயும் குக்கரில் ஒரு விசில் விட்டு மஞ்சப்பொடி உப்பு போட்டு எடுத்து வச்சிட்டேன். அந்த இப்போ வந்து காய்கறி வடிகட்ட தண்ணி, புளி தண்ணி எல்லாமே நான் தனியாக வச்சுருக்கேன், எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் வந்து குக்கரில் ஒரே ஒரு விசில் விட்டு எல்லா காய்கறியும் தனியாக எடுத்து வச்சுட்டேன் வேக வச்சு. அந்த காய்கறி வடிகட்டின தண்ணி நான் வேஸ்ட் பண்ணல, அதையும் இங்கே வச்சுருக்கேன். புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய், பருப்பு, நம்ம கடுகு உளுந்து, கடலைப்பருப்பு, தனியாக எல்லாமே இப்போ சாம்பாருக்கு தேவை. வரமிளகாய், கருவேப்பிலை, மஞ்சப்பொடி, உப்பு, எண்ணெய், இவ்வளோதான் இன்றைக்கி சாம்பாருக்கு தேவை. இது எப்படி செய்யலாங்கிறது காட்டுறேன். இன்றைக்கி நான் வந்து பெரிய குக்கரில் தான் சாம்பார் வைக்க போகிறேன். இது சின்ன பேன் எதுக்கு வச்சுருக்கேன்னா, நம்ம முதல்ல சாம்பாருக்கு என்னெல்லாம் அரைச்சி விடணுமோ அதை வறுத்து எடுத்துக்கலாம். லேசாக இந்த பேனில் எண்ணெய் விட்டுட்டு, சும்மா ஒரு டீஸ்பூன் எண்ணெய் இருந்தால் போதும். எண்ணெய் விட்டுட்டு நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 5-6 பேர் செய்கிற மாதிரி காட்டுறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா போட்டுக்கோங்க. அது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு 5-6 மிளகு, கொஞ்சோண்டு வெந்தயம், ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக வெந்தயம், வாசனைக்காக தான் வெந்தயம் போடுறேன். இதெல்லாம் நல்லா வறுத்தோன்னு மிளகாவும் தேங்காவும் போட்டு வறுத்துக்கலாம். சில பேர் தேங்காய் வறுப்பாங்க, சில பேர் தேங்காய் வறுக்காமல் அப்படியே அரைப்பாங்க, அது அவங்கவுங்க பிரியம். இப்போ இது ஒரு சைடு வறுந்துட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த குக்கரில் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு, குக்கர் கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு, ஆயில் விட்டுட்டு அதில் கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை போட்டு நம்ம காய்கறியெல்லாம் வேக வச்சோம் இல்லையா, அதுவும் போட்டு புளி தண்ணி போட்டு கொதிக்க வச்சிடலாம். கடுகு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். கடுகு பொரியட்டும், பொரியும் போது நம்ம வெந்தயம் போட்டுக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்லா இப்படி நல்லா கோல்டன் ப்ரௌனில் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். தனியா மேலெலாம் தனியா கடலைப்பருப்புலாம் நல்லா வறுப்பட ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஒரு 8 மிளகாய் போட்டுக்கிறேன். இப்போது இந்த தேங்காயையும் போட்டு லேசாக வறுத்தெடுத்தா போதும். ரொம்ப தேங்காய் செவக்கிற மாதிரி வறுக்கணும்லாம் அவசியம் கிடையாது, சும்மா லேசாக தேங்காய் போட்டு வறுத்தெடுத்தா போதும். இப்போ இந்த குக்கரில் கடுகு வெதிச்சிருச்சு. நான் கொஞ்சோண்டு வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு, கருவேப்பிலை ஒரு கொத்து நான் இங்கே வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுவேன். இப்போ முதல்ல புளி தண்ணியை ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். நம்ம காய்கறியெல்லாம் வேக வச்சனால காய்கறி ஊற்றி காய்கறியை போட்டு கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது. புளி தண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதித்ததும் நம்ம காய்கறியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ புளி தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். நான் இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு கலந்து விட்டுட்டு இந்த காய்கறியெல்லாம் நம்ம அதில் போட்டுடலாம். காய்கறி போட்டோன்னா உங்களுக்கு திக்காகிடும் பாருங்கள். அதுக்காக தான் நான் காய்கறி வடித்து தண்ணியும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து வேக வச்ச எல்லா காயும் போட்டுட்டேன். இப்போ பாருங்கள் தண்ணி இல்லாமல் திக்காயிடுச்சு. இப்போ நம்ம பருப்பும் போடும் போது இன்னும் திக்காயிடும். இது ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த காய்கறி வடித்து தண்ணி அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் சேர்த்துடுறேன். நான் காய்கறிக்கு தனியாக உப்பு போட்டுட்டேன், அதனால் சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் நான் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் நல்லா கொதிச்சிட்ருக்கு புளி தண்ணியோடு சேர்ந்து. இப்போது நான் உங்களுக்கு எல்லாம் வறுத்து காட்டினேன் இல்லையா, அதை நான் வந்து நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த ஸ்டே இந்த நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் இந்த தேங்காய் விழுது அரைச்ச விழுதையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா திக் ஆயிடும். இதோட பச்சை வாசனை போறதுக்காக தான் நம்ம வறுத்துருக்கோம். அதனால இது போட்ட உடனே ஒரு ரெண்டு கரண்டி பருப்பு இது கூட சேர்த்துடலாம். இங்க நான் பருப்பு வேக வச்சு வச்சிருக்கேன், தனியா பருப்பு தனியா வேக வச்சு வச்சிருக்கேன். இந்த பருப்புல இருந்து ஒரு ரெண்டு கரண்டி பருப்பு இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம ஏன் இந்த திருநாள் அன்னைக்கு எல்லா காயும் போட்டு சாம்பார் வைக்கிறாங்கன்னா, நமக்கு தொட்டு செய்யறதுக்குன்னு தனியா பண்ண முடியாத கிராமத்துலாம் பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல அவ்வளோ பேர் இருப்பாங்க. தொட்டு செய்யறதுக்குன்னு தனியா அவங்களால செஞ்சுட்டு இருக்க முடியாது. இதுல இருக்கிற காயே உங்களுக்கு தொட்டுக்க போறோம். இதுக்கு ஏற்ற காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பளமோ வடமோ பொரிச்சுக்கலாம், இல்லை சுட்டா பழம் கூட சூப்பராக இருக்கும். இதுக்கு வேறு எதுவுமே தொட்டுக்கிறதுக்கு சமைக்க வேண்டாம். இது இப்போ நல்லா ஒரு 10 நிமிஷம் கோச்சு முடித்தோடனே நம்ம சாம்பார் வந்து ரெடி ஆயிரும். இந்த சாம்பாரில் வந்து கொத்தமல்லி எல்லாம் போடக்கூடாது, வெறும் கருவேப்பிலையோட வாசனை மட்டும்தான் வரணும். இந்த காய் வேக வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணியும் நான் இந்த ஸ்டேஜில் இது கூட சேர்த்து விட்டுடுறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு 15 நிமிஷம் கோச்சிட்டு இறக்கினோம்னா நல்லா ஒரு ஊரே மணக்கும். இந்த மாதிரி சாம்பார் பண்ணோம்னா அந்த மாதிரி ஒரு வாசனை இதுக்கு உண்டு. இது நல்லா கொதிச்சு கொஞ்சம் கெட்டியாகவும் இல்லாமல் கொஞ்சம் திக்காகவும் இல்லாமல் செமி சாலிடாக இருக்கணும். அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம இறக்க வேண்டியதான். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்பார் வந்து அடுப்புலேருந்து இறக்கி ஹாட் பாக்ஸில் மாற்றிருக்கேன். கரண்டியால் கிளறி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், தண்ணியாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் ஒரு மாதிரி நடுவில் செமி சாலிடாக இருக்கணும். நம்ம போட்ட எல்லா காய்கறியும் மேலே தெரியுது பாருங்க. என்னடா குக்கரில் விசில் வச்சுட்டு திருப்பி அதில் போட்டு இவ்வளோ நேரம் கொதிக்க விட்டுருக்குமே, காய்கறி வந்து கரைஞ்சிருமா, அந்த பயமே வேண்டாம். நம்ம சிம் அடுப்பில் வச்சு காய்கறி வேக வச்சோம்னா நம்மளுக்கு காய்கறி கரையவே கரையாது, போட்ட எல்லா காய்கறியும் அழகாக தெரியும் மேலே. இன்னைக்கு இந்த சாம்பார் வீடியோ நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். நிறையா பேர் இந்த உலகத்தில் சாம்பார் கூட வைக்க தெரியாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சாம்பார். வந்து இன்னும் நிறைய பேர் டேஸ்டா செய்யலாம். அவங்கெல்லாம் இதை பார்த்துட்டு இன்னும் இதுல என்ன ஆட் பண்ணலாம் பண்ணக்கூடாது, கமெண்ட்ஸ் மைனஸ் பிளஸ் எல்லாம் நீங்க எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த சாம்பாரோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தான் ரொம்ப நன்றி. பண்ணாதவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கறேன்.